ஹாய்மா, நான் வந்து இப்போ மொட்டை மாடியில் நின்றுட்டுருக்கேன். இது என்ன எதுக்கு இப்படி நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, வாழைக்காய் கோலா உருண்டை குழம்பு வைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம்ப்பா, திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. அதனால வேண்டி, சரி வெளிச்சமே இருக்காது சுத்தமாக, அதனால வேண்டி இங்கே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்ககிட்ட ஒரு இதை சொல்லிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான். உண்மையிலே நிஜமான் ரொம்ப நல்லாயிருக்கும் வாழைக்காய் கோலா உருண்டை குழம்பு, சரிங்களா? எப்படி பண்ணுறதுன்றத ஒரு வீடியோவாக பார்த்துடலாம், சரிங்களா? இப்போ இதை ஃபஸ்ட்டு இதை வேக வச்சிடலாம். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை இதை அப்படியே பார்த்துருங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வாழைக்காய், இது மட்டும் இதுக்கு, அதாவது தாளிக்கிறதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் கோலா உருண்டைக்கு, அதாவது இந்த வாழைக்காய் கோலா உருண்டை உருட்டுவோம்ல, அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத இப்போ அடுத்து வரப்போகிற வீடியோவில் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ கீழே வந்துட்டோப்பா, கரண்ட்டு வந்துருச்சு. இந்த இடம்லாம் கொஞ்சம் ஒரு செட்டப்பாக இருந்துச்சு, கட்டிங் மிஷின்லாம் போட்டு எல்லாம் வச்சுருந்தோம், எல்லாத்தையும் நவுத்திட்டு இன்றைக்கி வீடியோ போட வந்திருக்கோம். இந்த பக்கம் அந்த வாழைக்காயை அப்படியே ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வேக வச்சுருக்கேன். நல்லா கொல்ல கொள்ளன்னு வெந்துடக்கூடாது, வெந்தாலும் தப்பில்ல, ஆனால் வந்து வேலை வாழைக்காய் வாங்கும்போது கொஞ்சம் நல்ல என்ன சொல்லு முத்துன காயாக வாங்கிக்கணும். நாங்களே கொஞ்சம் ஒரு மாதிரி கச்சை காயாக வாங்கிட்டோம், வேற இங்கே எங்களுக்கு கிடைக்காதுப்பா, அதனால அப்படி வாங்கியிருக்கோம். உங்களுக்கு காட்டினேன்ல அந்த வழக்காக தான். இப்போ இதை வேக வச்சுருக்கோம். இந்த பக்கம் இது வேகட்டும். இந்த பக்கம் ஒரு சட்டி காஞ்சிக்கிட்டு இருக்கு, நம்ம பேசுறதுக்குள்ளே நல்லாவே காஞ்சிருச்சு. இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சோண்டு கசகசா, ஒரு ஒரு இத்தனோண்டு கசகசா, ஒரு ஒரு ஸ்பூன் வச்சுக்கங்களேன், ஒரு ஸ்பூன் கசகசா, ஒரு அதே ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், இதை அப்படியே போட்டு பொன்னிறமாக வறுத்துடலாம். இப்போ இது போட்டோன்னே இது புரிஞ்சிடும், ஏன்னா இந்த சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் இதை இது இந்த கரண்டியை போட்டேன்னா இது கிடுக்கு உங்கள் காதெல்லாம் டக் டக்குன்னு. இப்போ இதோடையே இதையும் போட்டுடலாம். சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயத்தில் சின்னதாக போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம் தான் போடணும், நாங்கள் தனியாக அரிஞ்சு வச்சுட்டோம், அதனால இது இவ்வளோ தான் இருந்துச்சு. இதை போட்டு இதையும் சேர்த்து இதோடையே வறுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் விடலை, இது வந்து ஒரு நல்ல வாசத்துக்காக வேண்டி இதை நம்ம அப்படியே இதை வறுத்து எடுத்துக்கிறோம். இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வாழைக்காய் கூட இதை சேர்த்து இதையும் ஒரு பேஸ்ட்டாக அதோட அரைச்சி போட்டோம்னா அது ஒரு மாதிரி நல்லா அப்படியே ஜம்முன்னு ஒரு வாசமாக இருக்கும், அதுக்காக வேண்டிதான். இதை நல்லா அப்படியே கருகிறதுக்குள்ளே இப்படி மாற்றிடலாம் வேறு பாத்திரத்தில். அதுங்குள்ளார ஃபஸ்ட்டு இதில் இந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெய், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் காஞ்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த குழம்பு வந்து ஒன்று நீங்கள் கறிக்குழம்பு வைக்கிற மாதிரியும் ரெடி பண்ணலாம், இல்லை புளிக்குழம்பு வைக்கிற மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் அதில் போட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். கறிக்குழம்பு வைக்கிற மாதிரின்னா நீங்கள் வந்து நம்ம சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கி அதுக்கப்புறமா தக்காளி வெங்காயம்லாம் போட்டு வதக்கிக்கிங்க. இப்போ வந்து நம்ம புளிக்குழம்பு வைக்கிற மாதிரி பண்ண போகிறோம், அதனால் வந்து நாங்கள் வந்து கடாயில் எண்ணெய் காஞ்சோடனே வெந்தயம், தாளிப்பு அடகம், நம்ம எப்பவும் நம்மள்ட்ட வச்சுருப்போம்ல, அது ரெண்டும் சேர்ந்து போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இது நல்லா காஞ்சிருட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கு, சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், சின்ன வெங்காயத்தையும் எடுத்து போட்டுருங்க. அடுத்து ஒன்று ஒன்றா போட்டு தாளிச்சிடலாம். நல்லா செவந்தோடனே தக்காளி, பச்சை மிளகாய் ரெண்டு இருந்துச்சுன்னா அதையும் கீறி போட்டுக்குங்க. இது வந்து தக்காளி பழம் வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு பழம் தான் போட்டிருக்கோம், அடுத்து இன்னொன்று தனியாக வேற நம்ம அரைச்சும் ஊற்றுவோம். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு, நல்லா கொல்ல கொள்ளன்னு வெந்துற அளவுக்கு விட்டுற வேண்டாம், இப்படி சும்மா இப்படி மசிக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு இதை எடுத்து குத்தி பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு. அங்கே பாருங்கள், இதை எடுத்து குத்தி பார்த்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ இதை எடுத்துடலாம், எடுத்து இதை தோல் உரித்து நல்லா மசிச்சு விட்டணும். அதுக்கு முன்னாடி இதை அப்படியே எடுத்துடலாம், நல்லா வெந்துருச்சு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இது நல்லா நான் நேரடியாக வாய்ஸ் கொடுத்துருந்தேன், திடீர்னு வாய்ஸ் கட் ஆயிடுச்சு, அதனால வீடியோ எடுத்ததுக்கப்புறம் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா செவந்து வந்துருச்சு, அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு ஒரு அஞ்சாறு பல்லு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பூண்டு உரிச்சிருக்கு, அதையும் எடுத்து அது கூடவே போட்டுக்கலாம். நீங்கள் வெங்காயம் போடும்போதே பூண்டு போடுறதுனால போட்டுக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த ரெண்டு தக்காளி, அதையும் சேர்த்து அது கூடவே போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்ல ஒரு கொஞ்சம் உப்பு, அதாவது இந்த தக்காளி வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு போட்டு சேர்த்து இதையும் வதக்கிடலாம். கருவேப்பில, கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் இதை போட்டுக்குவோம், அப்படி நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கட்டும்.
இது நல்லா வதங்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அருமையான ஒரு ரெசிபிங்க. கண்டிப்பாக நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த எண்ணெய் எண்ணெய் வதங்கும் போதே எண்ணெயிலேயே 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 4 ஸ்பூன் மல்லித்தூள் அந்த கணக்கில் நம்ம வந்து இது போட்டிருக்கோம். குழம்பு தூள் எப்பவும் போடுவோம், இந்த வாட்டி உங்களுக்கு கணக்கு தெரியணுங்கிறதுக்காக இது போட்டிருக்கோம். இந்த மாதிரி நான் வந்து மல்லித்தூள்லையே மிளகு, ஜீரகம், கடலப்பருப்பு எல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சிருப்போம். நான் இதை தெளிவான ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன், சாம்பார் தூள் குழம்பு தூள் எல்லாமே சேர்ந்து. இது எண்ணெயிலேயே போட்டோம்னா ஒன்று பச்சை வாசம் போயிடுவோம், ரெண்டாவது வந்து கலர் நல்லா இருக்கும். அதுக்காக வேண்டி நாங்கள் எப்பயுமே எண்ணெயிலேயே வதக்கிடுவோம். இப்போ இது எண்ணெயிலே வதக்கிட்டோம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி நாங்கள் எப்போவுமே புளி பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதையும் நான் தெளிவான வீடியோவாக சொல்லியிருக்கேங்க. நான் வந்து உங்களுக்காக வேண்டி இந்த புளி பேஸ்ட்டை வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு அதை கரைக்கலை, ஏன்னா நாங்கள் ஏற்கனவே வச்சுருக்கிறதுனால நாங்கள் அதை கரைக்காமல் புளி பேஸ்ட்டு தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் சின்ன ஸ்பூன் அதில் வந்து கொஞ்சோண்டு போட்டிருக்கோம். ஏற்கனவே வந்து நம்ம வந்து மல்லித்தூளில் போட்டிருப்போம், இருந்தாலும் இன்னும் கலர் வேணுங்கிறதுக்காக வேண்டி நான் வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இப்போ இந்த குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இந்த குழம்பு மட்டும் நல்லா எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் வந்து குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், ஏன்னா நம்ம இந்த கோலா உருண்டை போட்டோன்னே கொஞ்சம் வந்து குழம்பு அதாவது கொஞ்சம் பொது பொதுன்னு அந்த உருண்டையெல்லாம் ஊறி இருக்கும். அதுக்காக வேண்டி தண்ணி கொஞ்சம் தாராளமாக இருக்கணும். இப்போ உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் அரைச்ச பேஸ்ட் ஊற்றுவோம், அப்புறம் தக்காளி வெங்காயம் பேஸ்ட் வச்சுக்குவோம் வச்சிருப்போம் அரைச்சி ஊற்றுவோம். அதனால் இதையும் கொஞ்சம் தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வாழைக்காயை உரித்து எடுத்துருக்கோம். உரித்து எடுத்த வாழைக்காயை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா பொருளையும் அது கூடவே சேர்த்து போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக உரிச்சு வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் வாழைக்காயை தோல் சீவிட்டு போட்டால் அது வேறு மாதிரி இருக்கும், இதுன்னா ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் இந்த மாதிரியே ஃபாலோ பண்ணிடலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு பூண்டு, அப்புறம் வெங்காயம், அப்புறம் உங்களுக்கு இன்னும் காரமாக வேணும்னா ஒரு பச்சை மிளகாய் நைஸாக நறுக்கி போட்டுக்குங்க. நாங்கள் பச்சை மிளகாயெல்லாம் போடல. இப்போ பூண்டு, வெங்காயம் சின்ன வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டிருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கடலை மாவு வந்து நல்லா வாசமாகவும் இருக்கும், ஒரு திக்காகவும் இருக்கும், அதுக்காக அதை போட்டிருக்கோம். நம்ம முன்னாடியே வறுத்து வச்சோம்ல மிளகு, ஜீரகம், சோம்பு, சின்ன வெங்காயம், அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கல, இதையும் சேர்ந்து எல்லாத்தையும் ஒன்றா ஒரு பேஸ்ட்டை அரைச்சி அதையும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச நம்ம இப்போ உரிச்சு வச்சுருக்க அந்த வாழைக்காய் கூடயே சேர்த்து போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அப்படியே பிசைஞ்சிட வேண்டியதுதான். அதுக்குள்ளார குழம்பு இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட் இதையும் சேர்த்து அது கூட போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் பேஸ்ட் எவ்வளோன்னா 1 தக்காளி 2 தக்காளி 1 வெங்காயம் அதை வந்து அப்படியே பேஸ்ட்டாக அரைச்சிக்கும். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா குழம்பு நிறைய வேணுங்கிறதுக்காக வேண்டி. அடுத்து அரை மூடி தேங்காய், அந்த தேங்காயும் இளம் தேங்காயும் அரைச்சி அது கூடயே சேர்த்து அதில் ஊற்றிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இதில் இடையில கட் ஆயிடுச்சு. வீடியோ காட்டினது தக்காளி அரைச்சது அதெல்லாம் கட் ஆயிடுச்சுங்க, அதனால எனக்கு அதை காட்ட முடியல உங்களுக்கு. இப்போ நம்மளுக்கு குழம்பு தாராளமாக தேவை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதெல்லாமே இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்ததை நம்ம அந்த வெங்காயம் அந்த பேஸ்ட் இருக்குல்ல அதையும் சேர்த்து இது கூடவே போட்டு எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சு நல்லா உருண்டைகளாக உருட்டிக்கலாம். அந்த குழம்புக்கு தேவையான உங்களுக்கு சைஸ் வந்து சின்னது பெருசு எந்த மாதிரி இருந்துச்சுனாலும் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு விட்டு உருண்டையாக உருட்டிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு மட்டும் நிறையா போட்டக்கூடாது, ஏன்னா நம்ம குழம்புல ஆல்ரெடி குழம்புல போட்டிருக்கோம். இந்த வாழைக்காய் உருண்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டுக்கலாம், அவ்வளோதான். இப்போ இந்த உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நேரடியாக நம்ம அப்படியே போடுறதுனால போட்டுக்கலாம், ஆனால் அது அதை விட பொறிச்சு போட்டிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெயில். அதனால் இதை இப்போ நம்ம தனியாக கடாயை காய வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதை அப்படியே பொறிச்சு போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் பேசுகிறதுக்கும் அந்த வாய்ஸுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது தான், நம்ம பேசியிருந்தது எல்லாமே வீடியோ கட் ஆயிடுச்சு, வாய்ஸ் வரவே இல்லை. அதனால் நான் திரும்ப வந்துச்சு மெதுவாக எடுத்து அப்படியே ஒன்று ஒன்றையாக அப்படியே பொறிச்சு எடுத்துடலாம். Thank you.
நல்லா மெதுவாக அடுப்பை மட்டும் ரொம்ப கம்மியாக வச்சு நல்லா செவக்க செவக்க பொருள் போட்டு எடுக்கணும். மெதுவாக ரொம்ப கவனமாக. இப்போ அவ்வளோதான்ப்பா, இதெல்லாம் பொறிச்சு முடிச்சிட்டோம். நம்ம எடுத்த அந்த நாலு வாழைக்காயில் இத்தனை உருண்டை வந்திருக்கு. அவ்வளோதான்ப்பா, இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம போட்ட நாலு வாழைக்காயில் கரெக்டாக 12 உருண்டை வந்திருக்கு. ஒரு வாழைக்காய்க்கு 4 உருண்டைன்னு கணக்கு வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்க, அப்படி தானே? ஆமாம், சரியா? இப்போ இதை அப்படியே பொறிச்சு எடுத்துட்டோம். சரி, 16 உருண்டையா? நான் கொஞ்சம் கணக்கில் வீக்கில். அப்படி பார்த்தாலும் ஒரு உருண்டைக்கு 4 வாழைக்காய், 4 ஒரு வாழைக்காய்க்கு 4 உருண்டை, ஒரு வாழைக்காய்க்கு 4 உருண்டை, சரியா? ஆ, இப்போ இதை அப்படியே பொறிச்சு எடுத்துட்டோம். உண்மையிலே ஜம்முன்னு ஒரு வாசம், அப்படி ஒரு வாசம். இது அப்படியே குழம்பு குழம்பு அப்போவே ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காய்க்காய் இந்த உருண்டைக்காக வேண்டிதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ இதை அப்படியே எடுத்து இதில் போட்டுருவோம். இப்போ இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் இது நல்லா ஊறி போய் அப்படியே பொது பொதுன்னு ஆகி அப்படியே சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சாஃப்டாக, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் விஷயம், சரியா? இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழித்து இதை அப்படியே ஆஃப் பண்ணிடுவோம். இது அப்படியே ரெடி ஆயிடுச்சு. இது மேலே நம்ம அப்படியே கொத்தமல்லி தலையை போட்டு விட்ருலாம். அவ்வளோதாங்கப்பா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இது ரொம்ப நாளாக செய்யணுன்ற ஒரு செய்யணுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். ஆனால் இது கொஞ்சம் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றதுக்காக வேண்டி இதை ரொம்ப லேட் பண்ணிட்டோம். இன்றைக்கி போட்டிருக்கோம், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.